அடுக்குமாடி பங்களா ஆபாச வெப் சீரிஸ் அரண்டு போன இளைஞர் பெண் இயக்குனர் லட்சுமி தீபா கைது. வாங்க தப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்குள்ள. கேரளாவில் இளைஞரை ஏமாற்றி ஆபாச வெப்சீரிஸில் நடிக்க வைத்ததாக புகாரின் பேரில் பெண் இயக்குநரே லட்சுமி தீபா கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அளித்த புகாரில் திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு தருவதாக கூறி லட்சுமி தீபா குழுவினருக்கும் தனக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் ஆனால் அது ஆபாசமான திரைப்படம் என்று தெரியாமல் நடித்ததாகவும் புகாரில் கூறியிருந்தார். தான் நடித்தது ஆபாச தொடர் என்ற உண்மையை உணர்ந்ததும் தான் விலக முயன்ற போது ஒப்பந்தத்தை காட்டி அந்த பெண் மிரட்டினார் என்றும் நடிக்க மறுத்து வெளியேறினதால் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி இழப்பீடு தர வேண்டிய நிலை வரும் என்று அச்சுறுத்ததாகவும் வேறு வழியின்றி நடித்ததாகவும் அந்த இளைஞர் புகாரில் கூறியிருந்தார். அந்த புகாரின் பேரில் லட்சுமி தீபா கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் லட்சுமி தீபா. இவர் மலையாள சினிமா இயக்குநராக உள்ளார். இவர் மலையாளத்தில் நான்சி, பெசன்ட்ரே, டியூஷன் கிளாஸ், பால் பாயாசம் போன்ற 18+ வெப்சீரிஸ்களை இயக்கியுள்ளார். இவை அனைத்துமே அந்தரங்கம் படுக்கறை காட்சிகள் அதிகம் நிறைந்ததாகவும் ஆகும். இந்த நிலையில் திருவனந்தபுரம் வெங்கட்கானுஸை சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவர் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டிருக்கிறார். இவருக்கு எப்படியோ இயக்குனர் லட்சுமி தீபாவினுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. அப்பொழுது லட்சுமி தீபா வெங்கானூர் இளைஞரின் சினிமாவில் நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறி நடிக்க வைத்திருக்கிறாராம். ஆனால் படம் நடித்து கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்ட ஆபாச படம் என்று பின்புதான் தெரிய வந்ததாம். இந்த நிலையில் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் திருவனந்தபுரம் அறிவிக்கரை போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் அவர் கூறியதாவது, மலையாள இயக்குநர் லட்சுமி தீபா என்பவர் நான் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டதை தெரிவித்தேன். அவர் எனக்கு சினிமாவில் கதாநாயகனாக நடிப்பு வாய்ப்பு தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதையடுத்து சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி என்னை அறிவிக்கரை பகுதியில் கூட்டிச் சென்றார். அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடு குடியிருப்புக்கு சென்றார். லட்சுமி தீபாவின் ஆட்கள் அங்கு சில காட்சிகளை கூறி நடிக்கும்படி கூறினார்கள். அதை கேமராவில் பதிவும் செய்தனர். பின்னர் இயக்குனர் லட்சுமி தீபா ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட வைத்தார். அந்த ஒப்பந்தத்தை காண்டி என்னை ஆபாசமாக நடிக்க வைத்தார். நான் நடித்தது ஆபாச தொடர் என்ற உண்மையை உணர்ந்ததும் நான் விலக முயன்றேன். ஆனால் ஒப்பந்தத்தை காட்டி அந்த பெண் மிரட்டினார் என்றும் நடிக்க மறுத்து வெளியேறினால் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி இழப்பீடு தர வேண்டிய நிலை வரும் என்று அச்சுறுத்தியதால் வேறு வழியின்றி நடித்தேன். நான் நடித்த காட்சிகள் வெளியிடப்பட்டால் அதன் எதிர்காலத்தை பாதிக்கும். எனவே இயக்குனர் லட்சுமி தீபா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த இளைஞர் அறிவுக்கரை போலீசின் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து போலீசார் அந்த புகார் குறித்து விசாரணை நடத்தினார். பின்னர் இயக்குனர் லட்சுமி தீபாவை கைதும் செய்தனர். கைது செய்யப்பட்ட லட்சுமி தீபாவை போலீசார் நெடுமாங்காடு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அவரை அடுத்த 6 வாரங்கள் புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 12 மணி வரை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் போலீஸ் அதிகாரிகள் கேட்கும் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இயக்குனர் லட்சுமி தீபாவுக்கு கோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது. போலீஸ் விசாரணைக்கு இன்னும் கூடுதல் நேரம் தேவைப்பட்டால் அனுமதிக்கலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் இளைஞரை ஏமாற்றி ஆபாஸ் துறை நடிக்க வைத்த புகாரின் பேரில் பெண் இயக்குநர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.